அகரம் இப்போ சிகரம் மாச்சு, தகரம் இப்போ தங்கம் மாச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. கார்காலம் வந்தால் என்ன, கடுங்கோடை வந்தால் என்ன, மழை வெள்ளம் போகும் கரை ரெண்டும் பாடும். தம்பிக்கு இது பழக்கமான இடம் வந்தோடி, அவருக்கு அந்த சதியும் தேவையில்லை, மற்றது ஒருத்தர் உதவியும் தேவையில்லை. அவர் வாசலுக்கு வந்து போவார். என்ன எப்படி சுகமா இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் வீடியோக்கள் பாக்குறீங்கண்ணே. சில மெடல்கள் வந்து இன்னும் கைக்கு கிடைக்க இல்லை. எல்லாத்தையும் அவருக்கு திருமணம் நடக்கும்போது நாங்கள் சொன்ன ரஜீவன்ற வெற்றிக்காரன், ரஜீவன்ற தன்னம்பிக்கை, ரஜீவன்ற ஆளுமை. ரஜீவன் தான் தன்னுடைய வெற்றிக்கு தானே காரணம். ஆனா சில பேர் என்ன செய்யணும் தெரியுமா? எனக்கு அப்பவே தெரியும் ரஜீவ் வளர்வாரு. அதுதான் நீங்க என்ன விமர்சிக்கிறார்கள் முடியும்னு சொன்னா, ஒரே ஒரு நாள் எனக்காக ஒரு கருப்பு துணியால உடைய ரெண்டு கண்ணையும் கட்டி போட்டு அந்த செயற்பாடுகளை செய்து பாருங்க. எங்கள்ட வந்து ரெண்டு வகையா பாக்குறவே, ஒன்று வந்து விசேட தேவையுடையவர்கள், மற்றது மாற்றுத்திறனாளி. ஒரு அன்பை சரி நாங்க எதிர்பார்ப்போமா இருந்தால் அது கிடைக்காட்டித்தான் வலியும் வேதனையும் விரக்தியும் பெறும் இல்லையா? அப்ப நாங்க எதிர்பார்க்காம இருப்போமா இருந்தால் அது கிடைச்சதோ கிடைக்கல, நாங்கள் எங்கள பயணத்தை பயணித்துக் கொண்டே இருக்கலாம். கண்டிப்பா. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இன்றைக்கு எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னால், மாங்குளத்தில் உள்ள எங்களுடைய ரஜீவன் தம்பி விட்டு தான் வந்திருக்கிறோம். என்ன ரஜீவன், ஓமண்டு பால் ஸ்டார்டிங்கில் மெதுவாக தான் சொல்கிறார், நிறைய வச்சிருக்கிறார் எங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கான. என்ன இப்போ இன்றைய தினம் நானும் சாருவும் இப்போ வந்து நாங்கள் தம்பியை சந்திச்சுட்டு போகும்ண்டு. அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் தம்பியை இதோட ஏற்கனவே ரெண்டு தினம் வந்து சந்திச்சு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். மூன்று தரமும் மூன்று வீடியோ இடைவெளி தான் கொஞ்சம். ஏற்கனவே நாங்கள் மூன்று தரம் சந்திச்சிருக்கோம். மூன்று தடவை சந்திச்சிருந்தோம். முதல் தடவை தம்பியே எங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தார், அண்ணா ஒரு கவாங்கோ வந்து என்னை சந்திங்கோ, தான் கொஞ்சம் உங்களோட கதைக்க வேணும் அப்படி என்று சொல்லி முதல் தடவை எங்களை கூப்பிட்டுருந்தார். அப்போ நாங்கள் சிறு பண உதவி செய்துட்டு போயிருந்தோம். அவர் அந்த ரீலோட் போனுங்களுக்கு ரீலோட் போடுற வேலை செய்கிறவரை அது அவருக்கு உதவியாக இருந்தேன் சொல்லியிருந்தார். மறுபடி வரும்போது ரெண்டாம் கட்டமாக அவர் கேட்டதான ஒரு அமௌண்ட் ஒன்று கேட்டிருந்தார், ஒரு 10 லட்சம் ரூபா தன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடுங்கோ, அதில் வர்ற அந்த வட்டி அதில் எடுத்து தான் தன்னுடைய தேவையும் தன்னுடைய அம்மாண்ட தேவையிடம் தான் பூர்த்தி செய்வேன், இந்த முதல் காசு தான் வச்சிருப்பேன் அப்படி என்று போன முறையெல்லாம் பதிய பண்ணியிருக்கிறோம், அது உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த வேலை ரெண்டாவதாக நாங்கள் அவரை வந்து அவருக்கு சேர்ந்ததான பணத்தை கொடுக்கறது வந்தபோது அவர் சொல்லியிருந்தார், இல்லைன்னா அதை நீங்களே வச்சுக்கொள்ளுங்க அப்படி என்று எங்கள்கிட்ட திருப்பி தந்துட்டார் இல்லையா? ரைட். இப்போ அதுக்கு அடுத்த முறை நாங்கள் திரும்பவும் வந்திருந்தோம் என்றால், சுவிஸ் நாட்டில் இருக்கிற விஆர்ஜி அம்மாச்சி அம்மாச்சி அம்மா விஆர்வி அம்மாச்சி அம்மா ஒரு ஃபோன் ஒன்று தந்திருந்தார். ரஜீவனுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உதவியாக இருக்கும், நீங்கள் அவர்கிட்ட கொண்டே கொடுங்கோ, அந்த பணம் சேர்றது அதை அடுத்த கட்டம் பாருங்க, இதை முதல் கொண்டே கொடுங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா, அந்த வகையில் அதையும் நாங்கள் கொண்டு வந்து தந்தினாங்களே என்ன. ரைட். அதுக்கு அடுத்ததாக இன்றைய தினம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னத்தை வந்துக்கு வந்திருக்கோம் தம்பியை பாராட்ட வந்திருக்கேன். என்ன நிறைய இடத்துல தம்பி என்ன அவார்டு எல்லாம் வாங்கிருக்கீங்க, என்னென்ன வாங்கியிருக்கீங்க? தாடியெல்லாம் வளர்த்துட்டார். சரியான 4 மாசம் இடைவெளியில சரியான வித்தியாசமே இருக்குது. அப்ப சரி, அவரே முறக்க பார்த்து சந்திச்சுட்டு போகலாம் அப்படின்றதுக்காக இன்றைய தினம் வந்திருக்கிறோம். வாழ்த்துக்கள் நாங்களும் தெரிவிக்கணும், நீங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் தம்பிய. நாங்கள் போய் மீதியான வீடியோக்கு போயிக்க எதற்காக வாழ்த்து வந்திருக்கோம் சொல்லி எல்லாம் பாக்கலாம். என்ன ரஜிபன், சமதான இருக்கு தம்பி? தம்பி நாங்கள் ஆட்டோல வந்தோம் பாருங்க, இந்த ஆட்டோ நிக்குது. ஆட்டோ சவுண்ட் கேட்டோடனே நாங்க கால் பண்ணியிருந்தோம். தம்பிக்கு இது பழக்கமான இடம் வந்தோடி, அவருக்கு அந்த சதியும் தேவையில்லை, மற்றது ஒருத்தர் உதவியும் தேவையில்லை. அவர் வாசலுக்கு வந்து போவார். என்ன டெய்லி அதுல இங்கதான் போன் கவரேஜ் இல்லாட்டி வர்றேன்.
நான் வரும்போது பாதையை பார்த்துருந்தோம், பாதை கொஞ்சம் சங்கடமே இருந்தால் நல்லா இருக்கு அமைப்பு இதெல்லாம் காட்சி. இப்போ பாருங்க, இதுதான் ராஜீவன் தம்பின் வீடு. கல்லெல்லாம் விளைஞ்சிருக்கிறீங்க, என்ன நடக்குது மேல் மாடியோ? கதைப்போம், எல்லாத்தையும் கதைப்போம். கொஞ்சம் கச்சானம் போடுறது. சரி, இதுதான் பாத்தீங்கன்னா ராஜீவன் தம்பின் வீடு. இந்த வீட்டுல ராஜீவனும் அம்மாவும் வேற யார் நிக்கிறது இருக்கிறது? தங்கச்சி. தங்கச்சியும் மற்றது அப்பா அக்கா எல்லாம் வேற இடத்துல அந்த வீட்டுல அங்கால இருக்கணும். இப்போ இந்த வீட்டுல தங்கச்சி. இப்போ இன்றைக்கு அம்மா நிக்கிறாவோ? நிக்கிறா. நிக்கிறாவோ? சரி, பிரச்சனை இல்லை. வேற யாரா நிக்கிறது? அம்மா தங்கச்சி நான். அம்மாவும் தங்கச்சி நீங்களும். நீங்க தனியா எல்லாம் நிப்பீங்க? நாங்கள் போன முறை வந்தா தனியா நிக்கிறேன் சொல்லியிருந்தீங்க, பயமும் இல்லைன்னு. வணக்கம் ரஜீவன், எப்படி சுகமா இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்லா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் வீடியோக்கள் பாக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறோம், பிரச்சனை இல்லை. இப்போ இப்பத்த நிலைமையில நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா? அதாவது நான் சந்திச்சு எவ்வளோ காலமாச்சு? நாலு மாசம் ஆச்சு. இப்போ நாங்கள் கடைசியாக சந்திச்சதுலேருந்து இன்று வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன நடந்தது, நீங்கள் எப்படி இருந்தீங்கள் என்றதை எங்களுக்கு ஒரு விவரமாக சொல்லுங்க பாப்போம். என்னுடைய பேர் ரஜீவன். நான் வந்து மாங்குளத்தில், முல்லைத்தீவு மாங்குளத்தில் புதிய நகர் என்ற கிராமத்தில் இருக்கிறேன். பிறந்ததுலேருந்து ரெண்டு கண்ணும் தெரியாது. அப்போ ஏற்கனவே நாங்கள் மூன்று வீடியோ போட்டிருக்கிறோம், பார்க்க புதுசாக பார்க்குற ஆக்களுக்காக இதெல்லாம் சொல்லிக்கொள்கிறேன் நான். அப்போ 6ஆம் மாதம் 27ஆம் தேதி கடைசியாக என்னுடைய வீடியோ வந்து யூடியூப்பில் வந்திருந்தது. அதுக்கு பிறகு இன்றைக்கு வீடியோ எடுத்துகிட்டு போனதுக்கு பிறகு 4 மாத இடைவெளி, 4 மாத இடைவெளியில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், 7ஆம் மாதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு ஒரு விளையாட்டு போட்டிக்கு போயிருந்தேன் நான். அதில் வந்து ப்ரைஸ் வின் பண்ணி நான் மெடல் எல்லாம் கிடச்சிருந்தது. அந்த மெடல் எல்லாம் இங்கே இருக்குது இப்போ. அதே மாதிரி 8ஆம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரீலோட் போட்டு கொண்டிருந்தனால உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எனக்கு ஃபோன் எல்லாம் பண்ணி தந்திருந்தவே எஸ்எஸ்சி பிளாக்கால் அந்த விஆர்வி அம்மாச்சி அந்த அம்மா அனுப்பி காசு அனுப்பி போன் எல்லாம் பண்ணி தந்திருந்தவே. அதில் வந்து கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் உண்டு. இப்போ வந்து எங்கள்கிட்ட பில் பேமெண்ட், கரண்ட் பில், தண்ணி பில் அதெல்லாம் பே பண்ணக்கூடிய அளவுக்கு 8ஆம் மாதத்தில் வளர்ச்சி இருந்தது. 9ஆம் மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால், 9ஆம் மாதத்தில் வந்து நான் ஏற்கனவே உயர்தர பரீட்சை எழுதியிருந்தேனான்னு உங்களுக்கு தெரியும், அதை வந்து சொல்லியிருந்தேனான் எல்லாருக்கும். அப்போ அதில் வந்து வின் பண்ணியிருந்தேனா, அதுக்கு கௌரவிப்பெல்லாம் நடந்திருந்தது. அந்த வின் பண்ணினது தான் இது. நாங்களும் சந்திக்கல தொடக்கத்துல சொல்லி இருந்தேன், வாழ்த்துக்கள் பாராட்டுகள் தெரிவிக்கணும்னு சொல்லி. அது எதற்காண்டு சொன்னா, ரஜீவன் வந்து பல்கலைக்கழக அனுமதி பெற்றிருக்கிறார். வாழ்த்து சொல்லி போட்டு உள்ளத பாராட்டி வாழ்த்துதல். வள்ளிபுணம் மகாவித்யாலய மாணவன் செல்வன் சி ரஜீவன் பல்கலைக்கழக அனுமதி பெற்றமை பாராட்டி வழங்கப்படுகின்றது. பாருங்க, அவருக்கு கம்பே ஸ்கிராச் இருக்குது, அதால இந்த மெடல். ஓ, மெடல். சரி, ஓகே, இதுவும் கிடைச்சிருக்குது. வாழ்த்துக்கள். அடுத்தது அப்படியே அடுத்தது என்னென்ன கிடைச்சது? அப்படியே அதை இதுதான், அதுல வந்து ஒரு மெடல் உண்டு. இந்த மெடல் அந்த இதால தான் தந்தது, பல்கலைக்கழக அனுமதி சம்பந்தமானது. ஓகே, இதை சார் புரியுங்க. இப்ப பாருங்க, இந்த மெடலும் அவர்கள் கொடுத்துருக்கார்கள். அந்த வீடியோ இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அனுப்பியிருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில். இப்போ நாங்கள் அந்த அந்த டைமருக்கு இது கிடைக்கல இருந்த அந்த சின்ன சின்ன ஷார்ட் கட்டங்களை நாங்கள் இடையிடைய போட்டு காட்டுவோமே. நாங்கள் ஏற்கனவே இவர் தம்பி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தவர். இப்போ இந்த மெடலும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி விளையாட்டு விளையாட்டில் வின் பண்ணினதுக்கான மெடல் இந்த ரெண்டும் கிடைச்சிருக்கு. இது விளையாட்டில் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி விளையாட்டுல ரஜீவன் திறமையே கண்ணார காணுங்க. இது என்னென்ன விளையாட்டு? அதுல போட்டிருக்குமான்னு நினைக்கிறேன். இது தடைகளை தகர்த்து அவிழ்த்திக்காய் ஒன்றிணைவோம் ஒன்றுமேல இருக்கு. அது சில சில விளையாட்டுகள் இயலாமையின் தடைகளை தவிர்த்து அவிழ்த்திக்காய் ஒன்றிணைவம் கண்டிப்பா விருப்பத்துக்கா பரீட்சையில பாத்திருப்பீங்க. அதே மாதிரி நான் ரஜீவன் விளையாட்டு. நன்றி. வாழ்த்துக்கள் சொல்லணும். பரீட்சையில
மேலே சித்தி பெற்றதுக்கு வாழ்த்துக்கள், விளையாட்டுல எல்லாத்துக்கும் மேலே வாழ்த்து, மனசார நாங்க வாழ்த்துக்கிறோம். மென்மேலும் இன்னும் பல்கலைக்கழகங்கள்லாம் பற்றி நல்லா படிக்க வேணும். சரி, இப்போ அடுத்ததும் அதே விளையாட்டுக்குரியதானே, இது கண்முள்ளா காட்சி நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு. நேரம் நாங்க வந்ததெல்லாம் எங்களுக்குமே இந்த நேரம் சந்தோஷமா இருக்கு. இன்றைய நாள் இப்ப கொஞ்ச நாளைக்குள்ள நடக்கிறது மட்டும் இல்ல, ஏற்கனவே நான் எடுத்த மெடல்கள் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வு மலர வலியுறுத்துவோம், அறிவூட்டுவோம். தேவைபுறம் புதுக்குடியிருப்பு வருடாந்த இல்ல மைவன போட்டியும் பரிசளிப்பு நிகழ்வும் 2018 அப்படி இருந்து நிறைய எடுத்து வச்சிருக்க பாருங்க. உட்படுத்தல் கல்வி வளர்ச்சியும் அணுகக்கூடிய மற்றும் சமமான உலகத்தை தூண்டும் புதுமையின் பங்கு. வலய கல்வி பணிமனை முல்லைத்தீவு மாற்று வலுவுள்ளோர் தினம் 2022 வெற்றி பாராட்டு சான்றிதழ் என்று இருக்குது. 22 இப்படி நிறைய வாங்கியிருக்கிறீங்க. இந்த 8ஆம் மாதம் உங்களுக்கு இந்த பரிசளிப்புகள் நடந்திருக்கு. இப்ப முக்கியமா நீங்கள் பல்கலைக்கழக அனுமதி கிடைச்சபடியால் அதுக்குத்தான் கூடுதலா பாராட்டும் அந்த இதுவும் கிடைச்சிருக்கேன். சரி, வேற என்ன எல்லாம் நடந்தது சொல்லுங்க. அப்ப இந்த சந்தோஷங்கள் இருக்குது, இந்த சந்தோஷங்களுக்கு பின்னுக்கு கடுமையான உழைப்பு இருக்குது. ஆகவே இந்த சந்தோஷத்துல என்னோட இணைஞ்சிருந்த எல்லாருக்கும் நன்றி. இந்த இடத்துல இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லணும். இப்ப எனக்கு 23 வயசு முடிய போகுது. எதிர்வருகின்ற 2ஆம் தேதி எனக்கு 24வது வயது ஆரம்பம், 24வது பிறந்த நாள். வார மாதம் 2ஆம் தேதி அப்ப உங்களுக்கு 24வது வயசு. அது முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நீங்க இந்த பல்கலைக்கழகம் செல்ற அனுமதி பெற்றதுக்கு. ஆனால் தம்பி ஆனிதமா சொல்லியிருந்தா நான் படிச்சு முடிய இப்ப கேம்பஸுக்கு அனு வெயிட் பண்றேன், அது கிடைக்கும் அப்படின்னு எங்களுக்கு போன வீடியோக்கள் எல்லாம் பதிவு பண்ணார். அதே மாதிரி இந்த நாங்க வராத இந்த குறிப்பிட்ட மாதத்துக்குள்ள அவருக்கு அந்த அனுமதியும் கிடைச்சிருக்குது. அதை விட மெடல்களும் நிறைய வாங்கியிருக்கிறார். உண்மையாகவே பாராட்டுக்கள். என்றால் இப்ப அவருக்கு இதெல்லாம் வாங்கினதுக்கும் படிச்சு முன்னானதுக்கும் காரணம் அவருடைய தன்னம்பிக்கை, அதை விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான். என்றால் போன முறை எங்களுக்கு சொல்லியிருந்த இப்ப தான் ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கிறபடியால் இப்ப தன்னுடைய அம்மா தன்னை சின்ன வயசுல இருந்தே வெளியில் ஒண்ணும் விடாமல் பாதுகாத்து வளர்த்து கொண்டிருந்தவா. இப்ப வெளி உலகத்தை தனக்கு தெரியாம போயிருந்தது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகுதான் கட்டாயம் நான் படிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தீங்களேன். அது எப்படி நீங்க சொல்லியிருந்தீங்க, அது உங்களால இருந்துதான் ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். முதல்ல வந்து ஒண்ணுமே தெரியாது வேணாம்னு சொல்லி, அதாவது எங்கள்ட வந்து ரெண்டு வகையா பாக்குறவே, ஒண்ணு வந்து விசேட தேவையுடையவர்கள், மற்றது வந்து மாற்றுத்திறனாளிகள். ரெண்டுமே வந்து ஒரே ஆக்கள் தான். அதை வந்து பாக்குற கண்கள் வித்தியாசமா பாக்குறது. விசேட தேவையுடைய ஆக்கள்னு சொன்னா எப்பவுமே இன்னொரு ஆக்கள்ல தங்கி வாழணும். மாற்றுத்திறனாளிகள்னு சொன்னா நாங்கள் வந்து புத்திசாலியான ஆக்கள், ஒரு பக்கம் எங்களுக்கு பிரச்சனையா இருந்தாலும் இன்னொரு பக்கத்தால மேல வருவோம்னு சொல்லி. இப்ப சின்ன வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 18-19 வருஷமா என்னோட விசேட தேவையா மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தது சமூகம் எல்லாமே. அப்ப அது வந்து அவங்களுக்கு ஒரு விதமான பயமும் கூட. அதுல இருந்து வெளியில வந்து மாற்றுத்திறனாளி என்று சொல்லி எனக்கு இந்த சான்றிதழ்கள், அதே மாதிரி நிறைய அன்புள்ளங்கள ஆக்கப்படுத்தல் ஊக்கப்படுத்தலோட நான் வந்து வெளியில வெளிக்கிட்டு போய் படிக்கணும் முன்னேறணும்னு சொல்லி முன்னேற்றத்துல வெளிக்கிட்டதுக்கு பிறகுதான் நான் ஒரு எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு துணிவா வலிக்கிறதுக்கு பிறகுதான் இவ்வாறான போட்டி நிகழ்ச்சிகளுக்கு கூட என்ன உள்ள எடுத்தவை கலந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்து அதுக்கான தகுதி எனக்கு கிடைச்சது. அதுல இருந்து வின் பண்ணி மேல வந்த விஷயம்தான் இப்ப உங்களோட இருந்து கதைச்சு கொண்டிருக்கிறேன். சரி சரி தம்பி, இப்ப உங்களுக்கு பல்கலைக்கழகம் கிடைச்சிருக்கல்லோ, என்ன மாதிரி அதுன்ற ஒரு விளக்கத்தை எங்களுக்கு சொல்லுங்களேன். எப்ப போகணும், என்ன கட்டம் அங்க பல்கலைக்கழகம் பாத்தீங்கன்னா எங்க கிடைச்சிருக்கு? இந்த மாதிரி யாழ்ப்பாணம் தான் கிடைக்கும். போம் அனுப்பியிருக்கிறோம், இன்னும் எங்களுக்கு பதில் வரையில, 2வது போம் வரையில. எப்படி இருந்தாலும் எங்களுக்கு யாழ்ப்பாணம் தான் கிடைக்கும். என்ற விசேட தேவையுடைய இந்த வகையில வந்து தூரத்துக்கு போய் நாங்கள் இருக்க இயலாத வகையில எங்களுக்கு
யாழ்ப்பாணம் கிடைக்கிறதுக்குத்தான் 100% வாய்ப்பு இருக்கு. கிடைச்சா மெட்டாக்கள மாதிரி நாங்களும் 3 வருஷம் படிக்கணும், ஏதாவது விசேஷமா நாங்கள் ஸ்பெஷல் செய்யறேன்னு சொன்னா 4 வருஷம் படிக்கணும். படிச்ச பிறகுதான் அது அடுத்த கட்டம் என்னன்னு தெரியும். சரி, இப்ப வேற என்னெல்லாம் நடந்தது இந்த 4 மாதத்துக்குள்ள? இந்த இன்பங்கள், துன்பங்கள், இந்த சந்தோஷங்கள், இந்த சந்தோஷங்கள், இன்பங்களை சொல்லிட்டீங்க, என்ன இருக்கா இன்பங்கள்? இந்த சந்தோஷம், அது இன்பம். இப்ப பாத்தீங்கன்னா தம்பி நடு எங்களுக்கு அப்டேட் தந்தோன்னுதான் இருந்தவர். இது கிடைச்சிருக்க எனக்கு இல்லாட்டியும் சாருக்கு போன் பண்ணி அக்கா எனக்கு இப்படி மெடல் கிடைச்சிருக்குது, இந்த இது கிடைச்சிருக்கு, என்ன கூப்பிடின வாங்க கூப்பிடின கூப்பிடணும் போன்ல சொல்லிக்கொண்டே இருக்கிறவர். அப்ப எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இந்த 4 மாதத்துக்குள்ள அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள்னு தெரியும். என்னாலும் அவர் மூலமாக பார்க்குற நல்ல உள்ளங்கள் என்னால் அவருக்கண்டு நிறைய பேர் இருக்கிறீங்கள். எங்களோட எடுத்து கதைக்கிற ராஜீவனை இப்படி போய் சந்திச்சிங்களா அப்படின்றலாம் எதிர்பார்ப்போட நிறைய பேர் இருக்கிறீங்கள். அப்போ அவர் அவர்களுக்காகத்தான் இப்போ ராஜீவன்ட்ட நாங்கள் கேட்குறோம். ஏன்னா சரி, அப்போ சந்தோஷங்கள் என்றதை விட சில கவலைகள், ஏற்றுக்கொள்ள முடியாத சில கவலைகளும் வந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன இப்பயும் விசேடதவையுடைய ஒரு மனிதனா பாக்குறேன்றது மிகவும் கவலையான ஒரு விஷயம். இப்ப எனக்கு என்று சொல்லி ஒரு வரையறையை தந்து இதுக்குள்ளதான் இருக்கணும், உன்னால இது மட்டும்தான் இயலும், இது இது தாண்டி நீ கதைக்க கூடாது, இதை தாண்டி நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லி ரஜீவனுக்கு ஒரு சில அடக்குமுறைகள் இருந்தது. அதுக்காக தான் நான் இந்த முழு விஷயத்தையும் வெளியில கொண்டு வரணும். அதாவது இந்த சர்டிபிகேட்ஸ், அதே மாதிரி என்னுடைய மெடல்கள் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வரணும். இந்த நார்மலாவே உங்களுக்கு தெரியும், பப்ளிசிட்டி பண்றது எனக்கு விருப்பம் இல்ல. என்ன சொன்னா எனக்கு உதவி கிடைக்கணும் எனக்கு உதவி கிடைக்கணும் என்றதுக்கு முதல்ல நான் கேட்டது, அண்ணா இதுக்குள்ள சைக்கிள் கொடுக்க இயலுமா உங்களுக்கு, அண்ணா இதுக்குள்ள பொதி கொடுக்க இயலுமா உங்களுக்குன்னு கேட்டு என்னால வந்து நிறைய பேருக்கு உதவி எடுத்து கொடுத்துருக்கிறேன். இப்ப அந்த வகையில கவலை என்று சொல்லி பாக்கல, நான் இந்த இவ்வளவு தூரத்துக்கு பெருமையா இருக்கிறேன். இதை வாழ்த்ததுக்காக யாழ்ப்பாண தேர்ந்தெண்ட எனக்காக வந்திருக்கணும், இந்த குடும்பம் எனக்காக வந்திருக்குது. ஆனால் இதுக்குள்ள என்னுடைய பேர் சொல்ற விதமாக நான் சில உதவி திட்டங்களை SSV பிளாக்கால செய்திருக்கிறேன், அது உங்களுக்கு தெரியும். உண்மையாகவே நாங்கள் வந்து இந்த ரஜீவன் ஊடகத்தான் இங்கே இருந்து நேரடியாக ஜெர்மனிலிருந்து ஒரு அங்கிள் வந்து இங்கே கிராமத்து மக்களுக்கு அதாவது இந்த கிராமத்து மக்களுடைய பிள்ளைகளுக்கு, இந்த மாணவர்களுக்கு சைக்கிள்கள் கொடுத்து நாங்கள் பெண்ண நாங்கள் இந்த பாதையை அவர் நேரடியாக வந்து பார்த்துட்டு உண்மையாகவே இவர்களுக்கு தேவைதான் என்று தேவைப்பட்ட அவர் தேவையானவர்களுக்கு கொடுத்து நாங்கள் அதில் வந்து என்ன இதில் நாங்கள் கொடுத்த விஷயத்தை சொல்லி காட்டேன் இல்லை. ஆனால் எடுத்த பிள்ளைகளில் 12 பிள்ளைகளில் 1 பிள்ளை கூட எனக்கு வந்து, அண்ணா நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கிறீங்க வாழ்த்துக்கள், அண்ணா நீங்கள் எக்ஸாமில் ரிசல்ட்ஸ் என்ன ரிசல்ட்ஸ் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிள்ளை வந்து கேட்கல, ஒரு அம்மா அப்பா வந்து கேட்கல. இதே நேரம் என்ன மாதிரி படிச்சு பாஸ் பண்ணின ஒரு தம்பிக்கு வந்து நெடுந்தீவில ஊர் மக்கள் சேர்ந்து கௌரவிப்பு விழா செய்திருக்கணும், அது எனக்கு தெரியும். ஆனா இந்த ஊர் மக்கள் யாருமே அது சம்பந்தமான ஒரு முன்னெடுப்புகள் எடுக்கவும் இல்லை, அது சம்பந்தமா ஒரு வாழ்த்துக்களை கூட சொல்றதுக்கு முன்வரே இல்லைன்றது மிக 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 வேதனையான ஒரு விஷயம். அது அது வந்து ஒரு பெரிய ஒரு வழி எனக்கு. உலக மக்களும் வாழ்த்த போகுது, அதனாடி ரெட்டிப்பான சந்தோஷம். வலியெல்லாம் இனி போகட்டும், வலியன்றதுதான் அது. அது வலி எப்பவுமே இருக்குமானவுமே கடவுளின் பார்வைக்கு நாங்கள் நல்லது செய்ததாலதான் முன்னுக்கு வந்த நாங்கள். மேல நான் என்னுடைய வலிகளை வேதனைகளை நிறைய சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக தான் சொல்லல, இன்றைக்கு நான் அது எல்லாத்தையும் சொல்ல வேணும். இந்த தலையில இருந்து இந்த வயிறு வரைக்கும் வெட்டி எனக்கு ஒரு குழாய் ஒன்று பொருத்தி இருக்கணும். அந்த குழாய் வந்து நித்திரை கொள்ற நேரம், இருக்கிற நேரம், கதைக்கிற நேரம், எல்லா நேரமும் எனக்கு வேலை செய்யும். அதால வலியும் வேதனையும் வரும். அது வந்து நடந்தது அப்படின்னு சொன்னா 11 மாதம் 18 தேதி நடந்தது. நான் எக்ஸாம் எழுதுனா வந்து 1st மாதம் 23 தேதி. எத்தனை ஆண்டு? 2018 திருப்பி ஒருக்கா வட்டி புதுசா வச்சு 22 ஆண்டு. போன வருஷம் 11st மாதம் 18 தேதி வச்சு. ஒரு வருஷம் உங்களுக்கு வலியல் இருக்குது. அதை கடந்து நான் நிறைய பேர் சொன்னேன், நீ எக்ஸாம் எழுத வேணாம், படிக்க வேணாம், அடுத்த முறை பார்க்கலாம்னு சொல்லி. ஆனால் நான் அந்த வலியோட வேதனையோட எக்ஸாம் ஹோல்ல வந்து இருக்கே இல்லாது, மேசையில படுத்திருந்துட்டு எழும்பி எக்ஸாம் எழுதின வரலாறு எல்லாம் இருக்கு. அப்படி படிச்சுதான் ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு
ஒரு பாடத்துல அதி திறமை சித்தி ஏ சித்தி எடுத்தேன், மற்ற ரெண்டு பாடத்துலயும் சி என்ற சொல்லி ஏ டூ சி ரிசல்ட்ஸ் எடுத்து இப்ப யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆயிருக்கிறேன். அதான் தம்பி அங்க வெரி குட், நல்ல நாங்கள் உங்களை வாழ்த்துறோம். அதோட பாக்குற நல்ல உள்ளங்கள் அவ்வளவு பேரும் உங்களை வாழ்த்துவினோம். அதோட உங்களையே கேட்குற உள்ளங்கள் நிறைய பேர் எங்கள்கிட்ட இருக்கணும். அவங்களை கேட்குறவ பகலெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவினோம். அதோட ரஜீவனை சந்தித்தாலே சந்தோஷம் தான் அவைக்கு. இப்போ அதோட நான் உங்களுக்கு ஒரு புத்திமதியாக என்ன சொல்ல வர்றதால், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தேன் இந்த ஊர் மக்கள் மற்றது இங்கே இருக்கிற அந்த மாணவர்கள் நான் சைக்கிள் வாங்கி எல்லாம் கொடுத்துருக்குறேன், ஆனால் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை என்ன கேட்கல, ஒரு வார்த்தை தெரிவிக்கலேருந்து. இப்போ நீங்கள் அதில் எதிர்பார்க்காமல் இருந்தீங்கன்றால் அது உங்களுக்கு வலி வேதனை கிடைக்கும். எதிர்பார்ப்பு இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை, இருந்தாலும் ஒரு இப்போ நீங்கள் வர இல்லைன்னு இப்போ நீங்கள் சொன்னால் வலி வேதனை என்றெல்லாம் சேர்த்து சொல்கிறீங்க. இப்போ வலி வேதனை வரக்கூடாது என்றால் அதை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. எங்கே யார்கிட்ட சரி ஒரு அன்பை சரி நாங்கள் எதிர்பார்ப்போமா இருந்தால் அது கிடைக்காட்டி தான் வலியும் வேதனையும் விரக்தியும் பெறும் இல்லையா. அப்போ நான் எதிர்பார்க்காம இருப்போமா இருந்தால் அது கிடைச்சதோ கிடைக்கலோ நாங்கள் எங்களோட பயணத்தை பயணித்து கொண்டே இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. சித்தி அடைஞ்சதை கூட நிறைய பேர் எதிர்பார்க்கல, நான் சித்தி அடைவேன் எதிர்பார்க்கல, பரிதாபப்பட்டு சில பேர் இல்லை அன்பு காட்டி கொண்டு இருந்தவே அதை வந்து இந்த நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்ச உடனே என்னை விட்டுட்டு தாங்களாகவே தங்களுடைய குற்ற உணர்வால் விட்டுட்டு விலகிட்டேன். அப்படியான சில விஷயங்கள் இருக்குது. சரி, அப்ப இதுல உங்களுடைய சந்தோஷங்களும் கொஞ்சம் சொல்லியிருக்கிறீங்க. மற்றது நிறையவே இருக்குது. ஆனா கவலை கவலைன்றத நான் கவலையா பார்க்கல. என்ன கவலைப்படுத்துறாக்கள் விமர்சிக்கிறார்கள் எல்லாரும் வளர்ந்து வந்து கொண்டே இருக்கணும். அவளுக்கு எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லணும். என்ன கணக்க நாங்கள் கவலையை பற்றி கணக்க கதைக்க கூடாது. ஸோ ஒரே ஒரு நிமிஷம் நான் அவளுக்காக சொல்றேன்னு சொன்னா, எனக்கு வந்து 23 வருஷமா இருட்டுன்றது தான் என்னுடைய உலகமா இருந்தது, இருந்து கொண்டிருக்குது. அது எதிர்காலத்திலையும் வந்து மாற போறது இல்லை. ஆனா இந்த இருட்டுன்ற உலகத்துல இருந்து கொண்டு நான் எங்கேயுமே முட்டுப்படாம தட்டுப்படாம எனக்கு ஒளி எடுக்கிறத விட இந்த உலகத்துல என்னால முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேரை நான் நல்லா வச்சிருக்கிறேன். ஸோ முடிஞ்சா நீங்க என்ன விமர்சிக்கிறார்கள் முடியும்னு சொன்னா, ஒரே ஒரு நாள் எனக்காக ஒரு கருப்பு துணியால உங்களுடைய ரெண்டு கண்ணையும் கட்டி போட்டு அன்றாட செயற்பாடுகளை செய்து பாருங்க. அப்ப தெரியும் இந்த சர்டிபிகேட் எடுக்கிறதுக்கு பின்னுக்கு இருக்கிற வேலி, இந்த மெடல் எடுக்கிறதுக்கு பின்னுக்கு இருக்கிற வேலி, அதை தாண்டி நான் எப்படி நான் கண்ட உடனே சிரிச்சு கொண்டிருக்கிறேன்ன்ற அந்த ஒரு ரகசியம் எல்லாம் உங்களுக்கு அப்ப தெரியும். முடியும் என்று சொன்னா நீங்க அதை செய்து பாருங்க. ஒரு நாளைக்கு கருப்பு துணியால உங்களோட கண்ணை கட்டி பாருங்க, அப்ப தெரியும். சரி, அதான் தம்பி. இப்ப என்னென்றால் இப்ப நாங்கள் ஒரு பாதை நோக்கியோ இல்லாட்டி ஒரு வேலையோ இல்லாட்டி ஏதோ ஒரு படிப்போ ஏதோ விதத்துல நாங்கள் இருக்கும்போது சுத்தி இருக்கிறவங்க அக்கம் பக்கம் அடுத்தது தெரிஞ்சவங்க சொந்தக்காரர் கூட எங்களுக்கு குறைகள் கூறலாம். குறைகள் கூறி அதாவது ஒரு கல் என்ன கல்லால சின்ன சுருட்டி சுருட்டி அறிவினும் குறைகள் என்ற கல்லுகள் எங்களை பற்றி வதந்திகள் அப்படி ஆனது அறிவினும். இப்ப நாங்கள் அதுகளெல்லாம் தவிர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா எங்கட நோக்கத்துல வளர்ந்து கொண்டு மெது மெதுவா நாங்கள் மேலே ஏறி போவோமா இருந்தால் அந்த எங்களுக்கு குறைகூர்ன கண்களும் குறைகூர்ன ஆக்களும் என்ன செய்யணும்? நாங்கள் மேலிடத்தை இருக்கும் போது எங்களை அண்ணா வந்து தான் பார்த்து கொண்டு இருப்பேன். நாங்கள் மேலே நிற்போம், எங்களுக்கு குறைகூர்னாகலாம் கீழே நின்று எங்களை பார்த்து நிற்பிடும். அப்ப நாங்கள் அதை நாங்கள் அவங்க குறைகூர்றவங்களோட மினைக்கட்டு கொண்டு போமென்றால் நாங்கள் போற பாதை பின் லேட் ஆயிடும் இல்லைங்களா. அப்ப நாங்கள் அதை தவிர்த்துட்டு நாங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கணும். குறைகூர்றாக்கள் எங்களை அண்ணா வந்து பார்த்து கொண்டு போனா சமூக வலைதளத்துல நான் வீடியோ கொடுத்ததுக்கான ஒரு காரணம் இருக்குது. என்னென்னால் எனக்கு வந்து உதவி கிடைக்கணும்ன்றதை விட என்னுடைய திறமை வெளியில போகணும். நான் ஹாஸ்டல்ல இருந்து வெளியில வந்துட்டேன், நீ யாருக்கும் வெளியில தெரியாது. அப்பதால நான் கொஞ்சம் வெளியில போகணும். அதான் கொடுத்தது. ஆனா வந்து அதுலயும் வந்து சில பேர் என்ன கதைக்கணும்னு சொன்னா, இணையத்துல தன்னை விற்கிறான், தன்னுடைய திறமையை விற்கிறான், வித்துதான் வந்து அவன் வாழுறான் என்று சொல்லி சில கருத்துக்கள் உலாவும். நீங்கள் எதையும் கேட்காமல் உங்களுடைய மைண்ட் நோக்கத்தை பற்றி அப்படியே போய்கொண்டிருந்தீங்கன்னா சரி, அவர்கள் நாளைக்கு உங்கள்கிட்ட பார்ப்பாங்க. அதான் இப்ப நான் சொன்னேன், அண்ணா வந்து பார்ப்பேன், ராஜீவ் இவ்வளவுக்கு வளர்ந்துட்டாரா, இவ்வளவு படிச்சுட்டானா, இவ்வளவு கம்பேர் போயிட்டா, வளர்ந்துட்டு தான், இன்னும் வேலை செய்யுதா அம்மா அப்படின்ட்டு பார்ப்பேன். ஆனா சில பேர் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, எனக்கு அப்பவே தெரியும் ரஜீவ் வளர்வாரு. அது அதுதான் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க எங்களை புலம்பேர் உறவுகள் அவை அவை வந்து தந்த ஆக்கமும் ஊக்கமும் தான். அப்ப உங்களை புறங்கூறதும் புறணி கூறாக்கள் இருப்பினும் நல்லது செய்யறதுக்கும் உங்களை வாழ்த்துறதுக்கும் இன்னும் ஒரு கூட்டம் இருக்குது. அதை புரிஞ்சு கொண்டு நீங்கள் உங்களோட பாதையில பயணிங்க. என்னால அடுத்தது பாக்குற நீங்களும் தம்பியை போல சில பிரச்சனைகள் இருக்கிறாக்களும் நீங்களும் அதே தான் நான் சொல்லுவேன். குறை கூறுறவங்க
விட்டுட்டு உங்களோட பாதையில பயணிச்சுன்னு போங்க. வெற்றி நிச்சயம். அதோட கண்டிப்பா வந்து ஒவ்வொருத்த வெற்றிக்கு பின்னால வந்து சொல்லுவாங்க அம்மா இருக்கும் மனைவி இருக்கும். ஆனா இன்றைய தருணம் ரஜீவன் தன்னுடைய வெற்றிக்கு காரணம் என்பதை நீங்க சொல்லும் போதே பார்த்திருப்பீங்க. அவர் வந்து நேரடியாக சொன்ன ரஜீவன் வெற்றி காரணம் ரஜீவன் தன்னம்பிக்கை, ரஜீவன் ஆளுமை. ரஜீவன் தான் தன்னுடைய வெற்றிக்கு தானே காரணம். தன்னை ஒரு இந்த உலக மக்கள்லயும் சில பேர் வந்து தன்னை ஒரு விசேஷித்தவர்கள் ஒரு வரையற போட்டு தான் இதுக்கு இருக்கோமேடா. அது எல்லாத்தையும் தடை தாண்டி பாருங்க எவ்வளவு ஒரு வெற்றி நாயகனா நிற்கிறார். நாங்கள் பார்த்த ஆட்கள் நிறைய பேர்ல ரஜீவன் ஒரு புறம்பான ஒரு சொல்லிட்டேன் ஆயிரத்தில் ஒருவன் அவன் தான். நாங்கள் சொல்றதைத்தான் செய்வோம். மே மாதம் எடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா, நீங்க மே மாதம் எடுத்த வீடியோவை தட்டி பாத்தீங்கன்னா அதுல வந்து அண்ணா கேட்டவர் கண்டிப்பா கேம்பஸ் கிடைக்குமா என்று சொல்லி கேட்டவர். நானும் கண்டிப்பா கிடைக்கும். சரி தம்பி, ஓகே, சந்தோஷம். நீங்கள் உங்களோட பாதையில சரியா பயணிங்கோ. அடுத்தது நாங்கள் இப்ப உங்களை வாழ்த்து தெரிவிச்சுட்டு போறதுக்கான தான் வந்திருக்கிறோம். சரிதான், வாழ்த்து தெரிவிச்சுட்டோம். அதோட எங்களை வியூவர்ஸுக்கும் உங்களுடைய விரும்பிகள் உங்களை விரும்புகிற உணர்வுள்ள அவ்வளோ பேருக்கும் சொல்லிட்டோம். அவருக்கு வாழ்த்து தெரிவிங்கோ என்றால் அது அவருக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் வளரக்கூடிய மாதிரி தனக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இருக்கணுமே அப்படின்னு நம்பி அவர் இன்னும் வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் வாழ்த்து தெரிவிங்கோ. அதை விட தம்பிக்கு வார மாதம் 2ஆம் தேதி பிறந்த நாள், 24வது வயசு. நாங்கள் 2ஆம் தேதியும் பெறவனும். ஓகே சரியா, நானும் சாரு அக்காவும் 2ஆம் தேதியும் கொண்ட பிறந்த நாளுக்கு பெறுவோம். ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன மாதிரி ரெடி பண்ணி எல்லாருக்கும் சொல்லி செய்யறீங்களா இல்லாட்டி? இல்ல, நான் என்னுடைய பிறந்தநாள் எப்பவுமே கொண்டாடுறத விரும்புறது இல்லை. எனக்கு கொண்டாடுறதுல விருப்பம் இல்லை. உண்மையா கேட்டீங்கன்னா பிறந்த நாளுக்கு வந்து யாராவது 5 பேர் வடிவா சாப்பிட்டினம்னு சொன்னா அது எனக்கு ஒரு சந்தோஷம். வீட்டை வந்தா அது எனக்கு சந்தோஷமா இருக்கும். வீட்டை வந்தோ இல்ல அவையில் தங்கட வீட்லயோ சாப்பிட்டான இல்ல சந்தோஷமா இருக்கும். அது அதுக்காக நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணேன். இல்ல அவளுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் வசதி இல்லாத காரணத்தால இவ்வளவு நாளும் வந்து அதுக்காக ப்ரே பண்ணுவேன். மற்றும்படி கேக் வெட்டி கொண்டாடணும் அந்த மாதிரி ஒரு விருப்பம். நாங்கள் வந்தா கரெக்டா கேக் வெட்டுவோம். கண்டிப்பா 11ஆம் மாசம் 2ஆம் தேதி நாங்கள் இங்க வருவோம் ராஜீவன். இப்ப விரைவில் நாங்க கேக் எல்லாம் வாங்கி கொண்டு வருவோம், கட் பண்ணுவோம். சரியா, சந்தோஷமா கேக் கட் பண்ணி நாங்கள் எல்லாரும் காண்போம். ராஜீவன் பிறந்த நாள் நாங்கள் கொண்டாட்டோம் அப்படின்னு. என்ன சந்தோஷமா, என்ன போன வருஷம் நாங்க ராஜீவன் எங்களுக்கு யாருன்னு தெரியாது, இந்த வருஷம் தான் ராஜீவன் தெரியும். அதனால தெரிஞ்சிருக்குது இப்படிப்பட்ட ஒரு என்ன பிள்ளை அப்படியானவர் என்று சொல்லி. அவர் நாங்க சொல்லியிருந்தான் என்ன இதுல சொல்லியிருந்தேன்னு சொன்னா, ஒரு கருப்பு துணியை எடுத்து கண்ணை கட்டி பாருங்க அப்ப உங்களுக்கு விளங்கும் என்று சொல்லி அப்படியான ரீதியில பார்த்து இந்த மகனை வந்து நாங்களும் வந்து ரஜீவனோட தொடர்ச்சியா பயணிச்சு கொண்டே இருப்போம். இன்னைக்கு வந்து பல்கலைக்கழக மாணவனாம் எங்கள்ட என்பங்களோட நாங்கள் பயணிக்கிறோம். இனி பட்டதாரியா காண்போம். இப்படி எல்லா விதத்திலையும் கட்டத்திலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாங்க ரஜீவனோட பயணிச்சு அவருக்கு திருமணம் நடக்கும்போது நாங்க என்ன குறை இருக்குது என்ன பாட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு பாட்டு என்ன எங்களுக்கு என்ன ராஜு, என்ன பாட்டு எனக்கு பிடிக்கும். அந்த ஆரம்பத்துல ஒரு பாட்டு பாடுறது சந்தோஷமா இருக்கு. இதே நேரத்துல ஒரு நல்ல ஒரு பாட்டு கேட்டா அது இன்னும் நல்ல சந்தோஷமா இருக்கு. நல்ல குரல்ல ஒரு வீடியோக்கே தொடரலாம் இதே எனர்ஜியோட. ரெடி பண்ணி இருக்கீங்களோ? ரெடி பண்ணாட்டாலும் உடனே டக்குனு வேற ஜீவனுக்கு அதான் போறேன் எல்லாம் பாத்து காரிங்க. அவர்கிட்ட எல்லா திறமையுமே இருக்குது. நாயகன் ஓகே ரெடியா? சரி ரெடி.
அகரம் இப்போ சிகரம் மாச்சு தகரம் இப்போ தங்கம் மாச்சு காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு அகரம் இப்போ சிகரம் மாச்சு தகரம் இப்போ தங்கம் மாச்சு காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு சங்கீதமே சந்நிதி சந்தோஷம் சொல்லும் சங்கதி சங்கீதமே சந்நிதி சந்தோஷம் சொல்லும் சங்கதி அகரம் இப்போ சிகரம் மாச்சு தகரம் இப்போ தங்கம் மாச்சு காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு கார்காலம் வந்தால் என்ன கடுங்கோடை வந்தால் என்ன மழை வெள்ளம் போகும் கரை ரெண்டும் பாடும் காலங்கள் போனால் என்ன கோலங்கள் போனால் என்ன பொய் அன்பு போகும் மெய்யன்பு வாழும் அன்புக்கு உருவம் இல்லை பாசத்தில் பருவம் இல்லை வானோடு முடிவும் இல்லை வாழ்வோடு இடையும் இல்லை இன்றென்பதே உண்மையே நம்பிக்கை உண்டு கையிலே அகரம் இப்போ சிகரம் மாச்சு தகரம் இப்போ தங்கம் மாச்சு காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு நன்றி அகரம் இப்போ சிகரம் மாச்சு தகரம் இப்போ தங்கம் அது என்ன எதிர்பார்க்காத கேட்கணும் அது எப்படி அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு முறையும் பிடிமையாளர் பாடலை தெரிவு செய்ய முடியுது இந்த இதெல்லாம் கூட பாடின பாடலை நீங்க பாத்துருப்பீங்க இந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற ஒரு பாடல் தானே அகரம் சிகரம் தகரம் ரெடி பண்ணி இருக்கீங்களோ இதெல்லாம் கேட்டா இந்த பாட்டை பாட முடியல அப்படி இல்ல எதுவும் பிளான் பண்ணி செய்யறது இல்ல பாத்தீங்களா பிளான் பண்ணி செய்யாட்டாலும் சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம எப்படி நாங்கள் கருப்பு துணியை கட்டினா எப்படி நடக்கிறது சொல்லி நீங்க புதுசா தீ கொண்டு என்ன இடத்துல விட்டாலும் நான் இந்த பாயால இருக்க அந்த இடத்துல நின்று வேண்டாம் சரி அந்த இடத்துல அமைப்பு எப்படி இருக்குது அதுல நான் எப்படி நடக்கலாம் படிச்சிருக்கிறீங்களா சொல்லி நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம் அந்த எதிரொலி காதுல கேக்குமேனு அந்த எதிர் உங்களோட ஒளி போய் ஒரு பொருள்ல பட்டு திருப்பி உங்களுக்கு திருப்பி வரும் அந்த வெற இதை வச்சு அதுல முன்னுக்கு எந்த பொருள் என்ன கணத்துல இருக்குது அப்படி என்று மரமா இல்ல காரா இல்ல ஆட்டோவான் கண்டுபிடிச்சு அப்படி அவைக்கு ஒரு அந்த விசேட திறமைகள் எல்லாம் சரி ஓகே சந்தோஷம் தம்பி இப்ப அடுத்ததா நாங்கள் இப்ப ஒரு மேட்டருக்கு வருவோம் என்னென்றால் இப்ப போன முறை நான் உங்களை சந்திச்சு பணம் கொஞ்சம் தந்திருந்தேன் உறவுகள் தந்த பணத்தை நீங்கள் எனக்கு வேண்டாம்னு திருப்பி தந்திருந்தீங்க இப்ப அதை விட இப்ப இவ்வளவு 4 மாத காலம் ஆச்சு அதை விட இன்னும் கொஞ்சம் பணம் கூடுதலாக சேர்ந்திருக்கு இப்ப நான் அதை உங்களுக்கு தரப்போறேன் நீங்கள் தான் அதை உங்களுடைய அக்கௌண்ட் வச்சிருக்கணும் இப்ப கொமந்திலையும் வந்திருந்தது இப்ப அவருடைய பணத்தை நீங்க அவர்கிட்ட கொடுக்கலாம் தானே நீங்க ஏன் வச்சிருக்கிறீங்களேன்னா இப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன் என்றால் தம்பி தான் சொன்னவர் தன்னிடம் செலவழிக்க கூடாது இப்ப தான் அதை மொத்தமா சேர்ந்தோன்னு தாங்கும் உண்டு என்றாலும் இப்ப மொத்தமா சேரையில கிடைத்த பணம் ஆறாரு என்று நான் இதுல பேர் விவரம் வாசிச்சு அதை உங்களுக்கு தரேன் நீங்கள் அதை உங்களுடைய அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கேன் அவர் சின்ன சுருக்கம் என்னென்றால் நாங்கள் போன முதலாவது வீடியோ உதவி என்ன வேணும் என்று கேட்க 10 லட்சம் ரூபாய் திட்டம் கேட்டிருந்தாங்க நாங்கள் அது வந்து பாத்தீங்கன்னா பார்வையற்ற ஆட்களுக்கு வந்து நிலையா செய்யக்கூடிய ஒரு வேலை என்று சொன்னா அது வந்து எங்களுக்கு கஷ்டம் எதென்றாலும் செய்தா சில மாற்றங்கள் துரோகங்கள் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதால அந்த 10 லட்சம் ரூபாய் பிக்ஸ்ட் டிபாசிட் திட்டத்தை கேட்டிருந்தேன் நான் அது வந்து ஏற்கனவே வந்து நடந்து இப்ப நடந்து கொண்டிருக்குதா நான் இப்ப சொல்லியிருக்கிற காசு கொஞ்சம் சேர்ந்திருக்குதுன்னு சொல்லி அது எவ்வளவு வந்து தெரியல ஆனால் அதை வந்து கொஞ்சம் விரைவுபடுத்தி எனக்கு செய்து கொடுத்த அதை பார்க்குற ஆக்கள் புதுசாக பார்க்குற ஆக்கள் வந்து இதுதான் ஒரு நிலைமையாக இருக்குதா அவை நீங்கள் அதை கொஞ்சம் விரைவுபடுத்தி செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எனக்குன்னு சொல்லி இன்னும் கணக்க எதிர்காலத்தில் போக வேண்டிய பயணங்கள் நிறைய இருக்குது பல்கலைக்கழகம் இருக்குது அதே மாதிரி அது வரைக்குமான என்னுடைய வாழ்க்கை செலவு பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது ஆகவே வந்து அதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து எனக்காக உதவி செய்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் 25வது பிறந்த நாள்னாலும் கொஞ்சம் என்னுடைய ஒரு சுய இது ஒன்று இருக்குது எனக்கு அந்த ஒரு வருமானம் இருக்குது
என்று சொல்லி கொண்டாடக்கூடிய மாதிரி இருக்குமென்று நினைக்கிறேன். அதை நான் இந்த இடத்துல பதிவு செய்து கொள்றேன். சரி தம்பி, இப்போ நான் கேட்குறவங்களை இப்போ பல்கலைக்கழகம் என்றால் நீங்கள் உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் அங்கே போய் படிக்கிறீங்கன்னா என்ன மாதிரி எல்லாம் உங்களுடைய செலவா இல்லாட்டி ஏதாச்சும் பொறுப்படுத்தி செய்வினோமா, அதை பற்றி கொஞ்சம் விவரம் தெரிஞ்சால் தான் உங்களுடைய அந்த செலவுகளை நாங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஓ, பல்கலைக்கழகத்துக்கு போனால் நாங்கள் தான் கூடுதலாக செலவழிக்க வேண்டியிருக்கும். சில பேர் அதை பொறுப்படுத்தினோம் என்று சொல்லியிருக்கணும். நான் உள்ள போனா தான் அங்கே இருக்கிற நிலவரங்கள் அப்படி என்று உங்களுடைய இந்த உங்களுக்குன்ற ஒரு அமைப்பு அப்படி என்று இருக்கு. நீங்க ஏற்கனவே படிச்ச நீங்கள் இல்லோ, படிச்ச எப்படி படிச்சீங்களா அங்க இருந்து படிச்சதுக்கு அதுக்கெல்லாம் செலவு நீங்களோ கொடுத்து அங்க தங்கியிருந்த நேரம் எல்லாமே அவையில் தான் பார்த்துக்கொண்டு இதுக்கும் நாங்கள் செலவழிக்கல. இப்ப பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் அவையில் வந்து தங்களால முடிஞ்ச ஒரு உதவித்தொகையை எங்களுக்கு மாதம் மாதம் தருவினம். அந்த அந்த ஹாஸ்டலால தருவினம், அந்த விடுதியால தருவினம். மேலதிகமா எங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டா நாங்கள் தான் அதை பார்த்துக்கோம். மேலதிக செலவு என்றால் இப்ப படிப்பு என்ற ரீதியில உழவு முடியும் என்றால் பல்கலைக்கழகத்தில தேவையானதுக்கு அவங்கள ஒரு தொகை பணம் தருவினம் என்றால் மேலதிக செலவு என்றால் என்ன குறைவா தான் தருவினோம். அவையில் தாரது வந்து 100% எங்களை செலவை கொண்டு போறதுக்கு காணாம இருக்கும். அது சாப்பாடு செலவு மற்ற திடீரென்னு ஏதாவது நாங்கள் அங்க வேறையா கோசுகளை ஏதாவது செய்யறேன்னு சொன்னா சாப்பாடு நாங்கள் தான் எடுத்து சாப்பிடணும். காசு எங்கட காசுல தான் எடுத்து சாப்பிடணும். தங்குமிடம் மட்டும் தருவினம் பல்கலைக்கழகத்துக்கு உள்ள விசேடதேவையுடைய ஆக்களுக்கு சொல்லி அது தெரியும். இப்ப நான் என்ன இருந்தால் உங்களுடைய சாப்பாட்டு பகுதிகள் எல்லாம் உங்களை நீங்கள் சொல்லிருந்தீங்க முதல் படிச்ச அவங்கள் தான் பார்ப்போம். அதுல காசு தருவினம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை தருவினம். அதுல நாங்கள் உங்களுக்கு முன்னுக்கு யாராச்சும் அப்படி பல்கலைக்கழகம் போயிருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சு? ஓ, போயிருக்கேன். அப்ப அவைக்கு எல்லாம் என்னமா நீங்க கதைச்சு கேட்டுருக்கீங்க? அவைகளுக்கு வந்து எவ்வளவு கொடுக்கணும்? மாதம் கொடுக்கறது 10,000 ரூபா. மாதம் 10,000 தான் கிடைக்கும். நிலையா கிடைக்கிறது 10,000 ரூபா. அதை விட அவையின் செலவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25,000 ரூபா வரும். அந்த 10,000 தான் சாப்பாடு மேலதிக வகுப்புகள். இப்ப நீங்க உங்களுக்கு தேவையான இதை இப்ப உங்களுடைய இப்ப இந்த நாங்கள் பயன்படுத்துற புக்ஸ்கள் இதெல்லாம் பயன்படுத்தலாம் தானே உங்களுக்கு? அந்த புள்ளி போட்டது தானே, அதெல்லாம் ஃப்ரீயா தானே கிடைக்கும்? அது ஃப்ரீயா கிடைக்கும். சில வளபடியா வெளிநாடு இந்தியா பக்கம் இருந்து எடுக்கிறேன்னு சொன்னா அதை பற்றி தெரியும். போனாதான் உள்ள போனாதான் தெரியும். சரி, அப்ப மேலதிக வகுப்புகள் என்றாலும் உங்களுக்கு உங்களுடைய அந்த படிப்புகிற முறையின்படி தான் படிப்பிப்பீங்க? ஓ, எல்லாமே. இப்ப அதுகளுக்கும் அது புறம்ப பேஸ் கட்டுறாரோ இப்ப உங்களுடைய நீங்க காய்ச்சால் ஏற்கனவே கேம்பஸ் படிக்கிறாரு? ஓ, அவர் அதுகளுக்கெல்லாம் வேற வேறையா கட்டித்தான். எவ்வளோ கட்டுறாரம் என்னம்மா என்னது? அதை பற்றி நான் கேட்கல. அது நாங்கள் அவையில் எடுக்கிற கோர்ஸ் வேறையா இருக்கு. நாங்கள் அவர் எடுக்கிற ஒரு கோர்ஸ் எல்லாத்தையும் எல்லாத்தையும் பார்த்து தான் கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபா செலவாகுதான் தனக்குன்னு சொல்லி மாதம். சரி சரி, இப்போ என்னால் அது தெரிஞ்சால் தான் நாங்கள் கதைக்கலாம். தெரிஞ்சாக்களோட கதைக்கலாம். பின் நம்ம எவ்வளோ முடியுது என்றால் எனக்கு தெரியாமல் போயிடுமில்ல. எப்பயுமே நான் பொய் சொல்ல மாட்டேன். ஆகவே நான் இந்த 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 சந்தர்ப்பத்தில் அது சம்மந்தமாக ஏன் கதைக்கலன்னா இன்னும் பல்கலைக்கழகம் கொஞ்சம் நாள் இருக்குமென்று நினைக்கிறேன். இப்போ அது அதுக்குள்ளே போயிட்டு சில இன்ப துன்பங்களை அங்கே பார்த்துட்டு நாங்கள் கதைக்கலாம் என்று நினைக்கிறேன். சரி தம்பி, இப்போ நான் அந்த பணத்தை தாரேன். கட்டாயம் உங்கள்கிட்ட இருந்து என்றால் நல்லம். மீதியான பணம் பிறகு நான் நெடுகப்பேன். நீ 2ஆம் தேதி உங்களை பிறந்த நாளுக்கு வர போகிறேன். அந்த டைம் உங்களை பிறந்த நாளை பார்க்கலாம். அதுக்கு அடுத்து தான் நான் வருவோம். சரிதானே? அதோட உங்களுக்கு எங்களுடைய வீடியோக்கு தொடர்ந்து பார்க்குறீங்க. என்ன சிரிக்கிறேன்? என்ன தம்பி இருக்கிறது மாங்குளம் அடுத்தது இடையில ஒரு சந்தி ஒண்ணு வருது கடிப்பட்ட முறைப்பால புதிய நகருக்கு இங்க நாங்க 3-4 கூட எத்தனை அதே மாதிரி இப்ப கிட்டடியில ஒரு நிழல் கூடை அமைச்சு கொடுத்தது. எல்லா வீடியோ மாங்குளத்துல 2 வீடு அமைச்சு கொடுத்தோம். நேற்று முந்தினீங்களா? அதுல வந்தாங்கன்னா உங்கள்ட்ட வேலையெல்லாம் போச்சு. மழை நாங்க சந்திக்கு வந்து அப்படியே நேரம் போயிட்டோம். சரி, அதெல்லாம் மாறுதலா கதை. இப்ப நாங்க இந்த பணத்தை தருவோம். சரிதானே? ஓகே, ரைட், ஓகே.
ஓகே ராஜீவன், இப்ப உங்களுக்கு போன முறை நாங்கள் 115,000 சேர்ந்திருக்கேன் சொல்லியிருந்தவன். மூன்று பேர் உங்களுக்கு பணம் அனுப்பி இருந்தவே. பிவிகே அக்கா. ஓ பிவிகே அக்கா. ரைட். மாலா அக்கா. அதற்கு பிறகு இந்த திருப்பி ஒரு மூன்று பேர் உங்களுக்கு பணம் அனுப்பினேன். முதல்ல இருந்தே ஆறு பேர்டையும் வாசிப்போம். சரிதானே? சரி. லண்டனில் வசிக்கும் அக்காவரால் அவங்கள் 50,000 பணம் அனுப்பியிருந்தா. பிவிகே அக்கா அவங்களோட கடைசி போன் நம்பர் 2386, அவங்கள் 50,000. அடுத்தது ஜேர்மன் மாலா அக்கா அவங்கள் 15,000 பணம் அனுப்பியிருந்துச்சுன்னா அவங்களோட கடைசி போன் நம்பர் 6592. அடுத்தது சுவிஸ் பெர்டினஸ் லூகாஸ் என்றவங்கள் 50,000 பணம் அனுப்பியிருந்துச்சுன்னா அவங்களுடைய கடைசி போன் நம்பர் 4523. இப்போ இவன் மூன்று பேர்டையும் தான் 115,000. சரிதானே? அடுத்ததாக பார்த்தீங்கன்றா தம்பி, கனடா நாட்டை சேர்ந்த பகி மகேசன் அண்ணா 50,000 பணம் அனுப்பியிருந்தார். அவங்களுடைய கடைசி போன் நம்பர் 1290. அடுத்தது லண்டன் நாட்டை சேர்ந்த கவிதா அக்கா அவங்களுடைய மகன் பேரால ஆதவன் அவரும் பரீட்சையில நல்ல சித்தி பெற்றிருக்க அந்த கவிதா அக்கான்ற மகன் ஆதவன். நீங்க ஒரு கவிதையும் ஒன்று வாசிக்க சொன்னது சுவர்ணலட்சுமி சச்சிதானந்தம் அவங்கள் உங்களுக்கு 25,000 பணம் தந்திருக்கணும். அவங்களுடைய கடைசி போன் நம்பர் 9480. சரிதானே? இப்ப இவ்வளவு காலத்துக்கும் இந்த ஆறு பேர் தான் உங்களுக்கு பணம் தந்திருக்கணும். இப்ப மொத்தமா இதுல எவ்வளவு பேர் தண்டா? 240,000 பணம் உங்களுக்கு இப்போதைக்கு சேர்ந்திருக்கு. சரியா? என்ன சோகமா இருக்கா? இல்ல தானே? இப்ப பாத்தீங்கன்னா தம்பி 10,00,000 பணம் தான் கேட்டிருந்தவர். இப்ப அவர் அந்த முதல் தனக்கு தேவையில்லை, தன்னுடைய அந்த வட்டி அதைத்தான் தான் எடுப்பனுண்டு. ஆனால் இப்போதைக்கு இந்த ஆறு பேரும் தான் இந்த பணம் அனுப்பி இருக்கணும். இப்ப அடுத்ததா நீங்கள் பாக்குற நல்ல உள்ளவங்கள் இப்ப அவருடைய அந்த எய்மை புல்ஃபில் பண்றதுக்காக நீங்க மீதான பணத்தை அனுப்ப விரும்பினா நீங்கள் அவருக்கு அனுப்பலாம். இப்ப மொத்தமாக உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு? சரியா கூட்டி பாத்துறீங்களோ? 2,40,000. 115,000. அடுத்தது 125,000. சரியா? 2,40,000. அப்ப இடையில நீங்கள் என்னோட ஒரு தடவை உங்களுக்கு போன் பண்ணி ஒரு 10,000 வாங்கியிருந்தீங்க. 23rd 7ஆம் மாதம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த ரீலோட் அண்ணா ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்குது, என்ற அந்த பில்லுகள் எல்லாம் கரண்ட் பில் மற்றது என்னென்ன பில் கட்டணும் மோட்டோஷாப்ல எல்லாம் தண்ணி அதுக்குரிய பில் எல்லாம் இப்போ போடுறபடியால் அதுக்கு ஒரு 10,000 அமௌண்ட் தேவைப்படுது, அக்கௌண்ட்டு போட்டு விடுங்களான்னு கேட்டிருந்தீங்க. இப்போ நான் அது போட்டிருந்தேன், போட்டு விட்டேன். ரைட். இப்போ மீதி எவ்வளோ உங்களுக்கு தரணும்? 230,000 பணம். சரிதானே? ரைட். அந்த பணம் இப்போ நான் ரெடியாக கையில் எடுத்து வச்சுக்கேன், தரேன். சரியா? நான் எண்ணி தந்தேன் என்றாலே சரியா? சரியா? நாங்கள் 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 115,000. ஒன்று 30, 40, 50, 160, 170, 190, 210, 220, 3,
30 சரியா 230,000 உங்களுக்கு 6 பேர் அனுப்பினா இந்த பணம் உங்க கையில வந்திருக்குது 240,000 நீங்க 10 ஏக்கனே வாங்கினோட 230,000 சரியா தரவன் போட்டு விடுவோம் நான் உங்களுக்கு நேரடியாக தந்திருக்கிறேன் ஏனி உங்களுக்கு பணம் 6,000 அனுப்பினோமோ அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் சரியா சரிதான் நீங்கள் என்ன செய்யுங்களோ உங்களுடைய அக்கௌண்ட்லேயே போட்டிருந்தீங்க என்றால் எனக்கும் சுகம் என்ன நம்பர் வேறத நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தந்துடுவேன் சரிதானே கண்டிப்பாக பார்க்குற நல்ல உள்ளவங்கள் அவருடைய ஏமா ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக மீதி பணத்தை அனுப்புவார்கள் நம்புகிறேன் அவர் அப்படித்தான் சொல்லியிருந்தார் என்றால் அந்த 1,000,000 தான் என்னமோ ஒரு கஷ்டமான குடும்பத்துக்கோ இல்லாட்டி ஒரு என்னென்று சொல்கிறேன்னா ஒரு வாழ்வாதாரம் இழந்து நிற்கிற குடும்பத்துக்கு அந்த அமௌண்ட்டை கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவேன் தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கும் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்னால் தனக்கு அந்த பணம் உதவியாக இருந்தபடி அந்த பணம் என்னமோ ஒரு குடும்பத்தை உயர்த்தி விடவும் உதவியாக இருக்க வேணும் என்று அவர் சொல்லியிருந்தார் இப்போதைக்கு அவர் கிடைச்ச பணம் இந்த 240,000 பணம் அதை நாங்கள் அவன்கிட்ட கையில் கொடுத்துருக்கோம் இப்போ தான் எனக்கும் திருப்தியாக இருக்கு காலம் தாழ்த்தி வந்தாலும் அதே நம்பிக்கையோட அண்ணா வேலையா இருக்கு மாறாத அன்பு சரி இப்ப இந்த நேரத்துல இந்த 6 பேருக்கும் என்ன மாதிரி உங்களுடைய அன்பை வழி காட்ட போறீங்க இந்த 240,000 பணத்தை அனுப்பி வச்சிருக்கிற உங்கள் 6 பேருக்கும் என்னுடைய நன்றிகள் மேலே வந்து நான் நிலத்திலிருந்து கழிச்சிருந்தாலும் நீங்கள் புலம்பெயர் தேசத்திலிருந்து என்னை பார்த்து கொண்டிருந்து எனக்கு இந்த உதவியை செய்திருக்கிறீங்க அவே உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறேன்னு தெரியல உங்களுக்கு மிக மிக நன்றி அது மட்டும் இல்லாமல் வந்து குறிப்பாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் இதில் வந்து கால் பங்கு கூட இல்லை அதாவது 1,000,000 ரூபான்றதுன்ற கால் பங்குன்னு பார்த்தா கூட 250,000 ரூபா வரணும் அவை வந்து என்னுடைய வாழ்வாதாரம் அதே மாதிரி எதிர்காலத்தில் வந்து நானும் ஏதாவது அம்மாவுக்கு கொடுக்கணுமென்ற அந்த ஒரு தன்மானம் அந்த அதெல்லாம் இருக்கிறதால கொஞ்சம் வேகமாக இதை பார்க்குற ஆட்கள் வந்து நீங்கள் எனக்கு அந்த சேர்த்திட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு உதவி செய்தீங்கன்னு சொன்னால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் அதைத்தான் இந்த இடத்துல நாங்கள் திருப்பி திருப்பி கேட்டுக்கொள்ளலாம் ஆகவே உங்களுக்கு 6 பேருக்கும் நன்றி கொடுக்க முடியாதவர்களில் நாங்கள் வெறுக்கிறோம் விருப்பம் இல்லை உங்களுக்கு நன்றி சொல்ல இல்லை என்றெல்லாம் இல்லை கண்டிப்பாக நீங்களும் எங்களுக்கு தர வேணும் தருவீங்கள் அதுக்கு உரிய மாதிரி உங்களையும் கடவுள் ஆசீர்வதிக்க வேணும்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துறோம் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறோம் நன்றி சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்றால் இந்த உதவி செய்தான லண்டனில் வசிக்கும் அக்கா PVK அக்கா அவங்களுடைய கடைசி பொண்ணு 2386 அவங்க 50,000 ஜேர்மன் மாலா அக்கா அவங்க 15,000 அவங்களுடைய கடைசி பொண்ணு 65,92 சுவிஸ் பேர் டினஸ் லூகாஸ் 50,000 பணம் அவங்களுடைய கடைசி பொண்ணு 45,23 கனடா நாட்டை சேர்ந்த பகி மகேசன் அண்ணா அவங்க 50,000 அவங்களுக்கு கடைசி பொண்ணு 12,90 லண்டன் நாட்டை சேர்ந்த கவிதாக்கா 50,000 ரூபா அடுத்தது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த சொர்ணலட்சுமி சச்சிதானந்தம் அவர்கள் 25,000 ரூபா அவங்களுடைய கடைசி போன் நம்பர் 94,80 மொத்தமாக இந்த 6 பேரும் இந்த தம்பிக்கான இந்த பணத்தை அனுப்பியிருக்கிறோம் மொத்தமாக 240,000 ரூபா பணம் நாங்கள் அவருக்கு கொடுத்துருக்கிறோம் இப்போ என் மூலமாகவும் அடுத்தது இந்த ரஜீவன் நல்லா இருக்க வேணும் அடுத்த கட்டம் அதாவது எந்த குறையும் இல்லாமல் தன்னுடைய ஏமில் சரியாக நடக்கணும் இருந்து ஏமை பின்பற்றியேன்னு அதில் படித்து அவர் அடுத்த கட்டம் வேலை செய்து அவர் கவர்மெண்ட் ஜாப் எப்படியும் கிடைக்கும்னு இப்போ அனைத்தமாக சொல்லியிருக்கிறார் அடுத்தது அவர் திருமணம் முடிக்கணும் அவருக்குன்ற ஒரு லைஃப் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த தங்கால் முடிஞ்ச பணத்தை எங்களுக்கு அனுப்பியிருந்துச்சுன்னா அவர்கிட்ட கொடுக்க சொல்லி உண்மையாகவே அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் எனது மனமார்ந்த நன்றி எங்களுடைய மனமார்ந்த நன்றி எல்லாருடைய இந்த இடத்துல இன்னொன்று சொல்லணும் எனக்கு வந்து ஏற்கனவே என்ன பார்க்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறேன் என்று சொல்லி நோர்வே நாட்டில் இருந்த ஒரு அண்ணா ஒரு ஆள் அனுப்பின பணத்தில் 75,13 கடைசி நம்பர் அந்த அண்ணாண்ட பணத்தில் 10,000 ரூபா எனக்கு அண்ணா தந்துட்டு போயிருந்தவர் ஒருக்கா என்னுடைய சிலவுக்கு வச்சிருக்க சொல்லி அந்த காசுக்கு வந்து நான் பைப் பண்ணியிருந்தேன் அதை நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் அவருக்கும் இந்த இடத்துல நன்றி அதுக்கு நன்றி அதே மாதிரி நான் மறந்துடுவேன் எழுதியதை தான் வச்சிருப்பேன் அதே மாதிரி எங்களை VRV அம்மா அம்மாச்சி அதாவது வந்து 25,000 ரூபா பணம் முதல்ல தந்திருந்தா அதே மாதிரி 90,000 ரூபா சிலவழிச்சு எனக்கு ஒரு 5G ஃபோன் வேண்டி தந்திருந்தா அவர்களுக்கும் நன்றி இந்த இடத்துல நாங்க சொல்றோம் அந்த வீடியோ வந்து அதுக்கு எடுப்பா எடுப்பா சரி அடுத்தது இப்ப போன் எப்படி இருக்கு தம்பி பாய்ங்க சூப்பரா நீங்க பாருங்க நல்ல போன்
பிரச்சனை இல்ல. நாங்க போன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தம்பி அந்த போன்ல இருந்து தண்ணி பில், லைட் பில் அடுத்ததாக நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போறோம். பாரதிராஜ் இருக்கிறாஜன் சொல்றதுக்கு இல்ல வேற ஒண்ணும் இல்ல. நன்றி, வந்ததுக்கு நன்றி. வீடியோ பார்த்த இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு நன்றி. மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாக்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டா தான் என்ன விரும்புறீங்கன்னு நான் தெரிஞ்சு கொள்ளலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட சேனல் வந்து என்ன பார்க்க வரைக்க முதல் முதல் 10.7K ல இருந்தது, இப்ப நான் நினைக்கிறேன் 13K கிட்ட வரது. மகிழ்ச்சி எங்களுக்கு மகிழ்ச்சி. அவை அண்ணாக்களை வாழவை அவையில் எங்களை வாழவை. பின் நாங்கள் தொடர்ந்து இப்போ என்றால் ரஜினியோட பயணிப்போம். அவருடைய என்னென்ன அவருக்கு சம்பவம் நடக்குதுன்னு அவர் எங்களோட பகிர்ந்து கொள்வார். இப்போ நாங்களும் கிடைக்கிற வந்து பார்ப்போம். அடுத்ததாக இப்போ 2nd அவருக்கு பிறந்த நாள். இப்போ நீங்கள் பார்க்குற நல்ல உள்ளங்கள், அவரை விரும்புகிறவர்கள், நீங்கள் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கலாம். அவருக்கு வாழ்த்து தெரிவிங்கள். அப்பதான் அவர் இன்னும் அடுத்த கட்டம் வளர்றதுக்கு ஒரு சந்தோஷத்துடையும் உற்சாகத்துடையும் வளர முடியும். நிறைய பேர் கருப்பு துணியை கட்டி போட்டு மெடல் எடுக்க போறாங்க. சரி, சந்தோஷம் தானே கலந்துரையாடல. உண்மையிலே வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நேரமா தான் இருக்குது. பெருமதியான நேரம் சொல்லுவோம். ஏன்னு சொன்னா, இப்படியான ஒரு நபரை நாங்களும் இந்த நேரத்துல வந்து சந்தித்து இந்த நேரத்தை மினகெடுத்தினாலும் வந்து அவ்வளவு ஒரு பெருமதியான நேரமா தான் நேரம். இப்ப பாத்தீங்கன்னா, நாங்க நேற்றைய தினம் பெற வேண்டியது தம்பி கோவிச்சார் வரியல எங்களை ஆட்டோ பழுது ஆயிட்டுது. அதை நாங்கள் கொண்டு போய் சரி செய்து வந்தாங்க. இந்த இடத்துல 4 இடத்த நின்று அதுல நிக்கிறாங்க. என்ன ஷார்ட் பெறுறது இல்ல, பெட்ரோல் ஓபலோ ஆகுது, நிறைய பிரச்சனை. மெக்கானிக் கிட்ட கொண்டு போய் காட்டிட்டு வந்த இப்ப என்னன்னு திரும்பி போறேன்னு தெரியல. மெதுமெதுவா தான் போக போறோம். அப்ப நீங்க தூரமா இருக்கிற வழியால் நாங்களும் சில எண்ணங்களை சந்திச்சுதான் வந்து உங்களை சந்திக்கிறோம். சரிதானே? ஓகே, பிரச்சனை, சந்தோஷம். நாங்கள் போயிட்டு வர போறோம். ஓகே, இப்ப இந்த வீடியோ பாக்குற நீங்கள் இப்ப தம்பி சொன்ன மாதிரி ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் அவர் எத்தனை பேர் விரும்புறீங்க அப்படி என்று அவர் புரிஞ்சு கொள்வார். அதை விட இந்த வீடியோ முதல் பாக்குறார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுவும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அதை விட நீங்க கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. இப்ப தம்பி நிறைய விடயங்கள் இதுல சொல்லியிருக்க, அதை பற்றி உங்களுக்கு என்ன வேணதுல தோணுதோ கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொண்டால் அவரும் சந்தோஷப்படுவார். ஓகே தான் சொல்லி ஆகணும். ரஜீவனுக்கு நடந்த அந்த பாராட்டு வாழ்த்துகள் அதெல்லாம் இருக்கல, அதையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளும். என்ன தம்பி, அதெல்லாம் ரெக்கார்டா வச்சிருக்கோம். சரிதானே? ஓகே, என்னமோ ஒரு வீடியோல நாங்கள் உங்களை சந்திக்கும். விடைபெறுங்கள். சாரு சுபாஷுடன் ரஜீவ். ஓகே, நன்றி. பை பை. தேங்க் யூ. பை.